என்ன விடிஞ்ச எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு வேலைக்கு போக வேண்டாமா? வாங்க. இந்தாங்க காப்பி. நீங்க ராத்திரி எல்லாம் சரியா தூங்கிருக்க மாட்டீங்க. உங்க மனசு கஷ்டமா இருந்திருக்கும். ஆம்பளை நீங்க கண்ணு கலங்கி அவ்வளவு சொன்னதுக்கு பிறகு கூட நான் அப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. இல்ல அம்மா, நியாயமா நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு நாளா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சது நான் தானே. மொத்தத்துல நான் தாங்க ஒரு பைத்தியம். இந்த வீட்டையும் பழனிமலையும் தவிர எனக்கு வேற உலகமே தெரியாது. நான் உங்களோட கொஞ்ச நாள் தான் பழகிருக்கேன். அதுக்குள்ளேயும் நீங்க என்ன விட்டு பிரிய போறீங்கன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பள்ளி நீங்களும் எவ்வளவு நாள் ஒன்னா பழகிருப்பீங்க. உங்க மனசு என்ன பாடுபடும் எனக்கு புரியுதுங்க. முதல்ல அந்த பொண்ணு இங்க வரவழைக்கிறதுக்காக வேண்டியதை பாருங்க. அப்புறம் எங்க அப்பா மட்டும் உடனே இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அவங்க நாட்டுப்புறம் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. என்னங்க இன்னும் யோசனையா? சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆகுங்க. உங்களுக்காக பிசரா சக்கரை பொங்கல் பண்ணிருக்கேன். வாங்க. வள்ளி கதவு தெரியுமா? வள்ளி உள்ள என்னமா பண்ணிட்டு இருக்க? வள்ளி வள்ளி என்னங்க வள்ளி ரூம்குள்ள இருக்கா? கதவு தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறா, எனக்கு பயமா இருக்குங்க. நீ வேற குழப்பிக்காத, உடம்பு சரியில்லைனாலும் தூங்கிட்டு இருப்பா. என் பொண்ணு பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளா உங்க மனசே சரியில்ல. ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருந்தா. ஐயோ அடி பாவி மகளே, உனக்கு இதெல்லாம் யாருடைய சொல்லிக் கொடுத்தா? ஐயோ நான் ஒரு நிமிஷம் தள்ளி வந்திருந்தா கூட அனாவசியமான செலவுல கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கஞ்சத்தனமா இருந்து கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச சொத்து இதெல்லாம் தெரிஞ்சுதா? எல்லாம் தெரியுதுப்பா. ஆனா மாமா இல்லாம மட்டும் என்னால வாழ முடியாது. புரியுது. நீ இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யோசிக்கிற அர்த்தமே இல்ல. ஆமா, பள்ளையில அவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்? லெதர் ஃபேக்டரியில ஹெட் கிளீனிங் செக்ஷன்ல சூப்பர்வைசரா இருக்காரு. நம்ம அந்த சூப்பர்வைசரை பாக்குறோம். நல்ல சாமி கும்பிட்டுக்கோப்பா, இனிமேல் உனக்கு நல்ல நேரம் தான். இந்த ட்ரெயின் டிக்கெட் நாளைக்கு 5 மணிக்கு தான் வண்டி. நீ நேரா ஊருக்கு போற. வள்ளியை கூட்டிட்டு வர்ற. பள்ளியாண்டவன் சன்னிதியில அவ கழுத்துல தாலியை கட்ட. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நமக்கு தான் தொழில் காஞ்சி போய் கிடக்கு. காலையில இருந்து 2 பர்சம் அடிச்சா 2 பர்சம் எம்டி. நாட்டுல பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் பழனிக்கே வருவானுங்க போல இருக்க. என்ன எமட்ட புடுங்கிறது? என்ன வாரா என் தொழில பாக்கறேன். முட்டை போடுற இடத்துக்கு போய் பாதி முடிய அள்ளி வித்துற வேண்டியதான். வாங்க உட்காருங்க. ஐயா உள்ள இருக்கான், கூப்பிடுறேன். யாரோ வெளியே இருக்காருங்களா? சேவ் பண்ண வந்திருக்காங்க. ஆமா, நாளைக்கு சொந்த ஊருக்கு போறியாம அமுதவெளி சொல்லுச்சு. என்ன விஷயம்? அத நாளைக்கு சொல்றேன். ஓகே. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். வள்ளி உள்ள வாமா. இவன் தான் என் மருமக வேலாயுதம். என் பொண்ணு அமுதவல்லிய கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள. இங்க என் வேலை முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துற. மாப்பிள்ளையவர் சூப்பர்வைசரா இருக்கிறாரா?
உன் விளாசத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு சேவிங் பண்ணணும்னு தோணுச்சு பாத்தியா, அதான் முருகனுடைய செயல். பழனியில எத்தனை கடை இருந்தோ உன் கடையை தேடி வந்த பாத்தியா, அதான் முருகனுடைய திருவிளையாடு. இந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்தது மட்டும் இல்லாம என் பொண்ணையும் பொண்டாட்டியும் பார்க்க வச்சானே, அதுலதான் முருகனுடைய மகிமையே இருக்குது. என் பொண்ண உத்தரத்துல தூக்கு மாட்டி தொங்க போனா எதுக்கு தெரியுமா? பள்ளியில எவனோ லெதர் ஃபேக்டரி சூப்பர்வைசரா வேலை செய்யறானா, கட்டினா அவனை கட்டுவேன் இல்லன்னா தூக்கு போட்டு தொங்குவேன்ட்டான். ஆனா நீ ரோசக்காரன்டா, அன்னைக்கு ஒரு வார்த்தைக்கு சொன்ன இந்த வேலை செய்யறதுதான் நீ லாக்கியன். அதையவே உடும் மாதிரி புடிச்சுதான் அந்த வேலையவே செஞ்சிட்டு இருக்க பாத்தியா, அது எனக்கு பெருமையா இருக்குதுரா. ஏன்னா அதையும் நான் சொல்லிதான் நீ செய்யற. டேய் அங்க என்ன பாக்குற, வேலை ஆரம்பிடா. டேய் என் முகத்துல கட்டி வைக்கிற கூட ஒரு யோகம் வேணும்டா, அந்த விதத்துல நீ அதிர்ஷ்டசாலி, ஆரம்பி. கீழே கீழே அவளுங்க கழுத்து பார்த்து பார்த்து. டேய் முதல்ல இதை முடிச்சுட்டு போடா. முதல் போனி உங்க கைராசி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் யாருகிட்டயும் தோத்ததில்ல, உங்ககிட்ட தோத்துறணும்னு என் உள் மனசு சொல்லுச்சு. தோத்தாலும் பரவாயில்லன்னு என் பொண்ணுக்காக நினைச்சேன். ஏன்னா என் பொண்ணு மேல எனக்கு அவ்வளவு பாசம் தான். என்னை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க தான் அவனுக்கு தொழில் சொல்லி கொடுத்தீங்களா? ஆமாங்க. நல்லா இருக்கு. என்ன செய்யலாம்? என்ன செய்யல சொல்லு. இப்ப இங்க வந்துட்டு போறது என் தாய் மாம, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன். அந்த பேக திருந்ததே நான் தான், அதுவும் வயிற்று பொழப்புக்காக. அதுக்கு தண்டனையா இந்த கத்தியால என்ன வெட்டிருங்க. இந்த நானே வெட்டிக்கிறேன். இந்த பையன் ஒரு நாள் சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அவசரப்பட்டு நீங்க அவர் தப்பா நினைச்சிட்டீங்க. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா ஒரு பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படுங்கிறது எனக்கு தெரியும். அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். உன்னால மட்டும் இல்ல, இது அவராலையும் தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மேல ஆசை வச்சிருக்காரு. கட்டிக்க போறவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாருங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி சம்பாதிக்கிறாருங்கிறதுதான் முக்கியம். தொழில உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழில் எதுவும் கிடையாது. ஏச்சு பிழைக்கிறது உழைச்சு பிழைக்கிறது ரெண்டுதான் இருக்கு. அந்த விதத்துல ஒன்னு கட்டிக்க போறவர் உழைச்சுதான் பிழைக்கிறாருன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கணும். கத்திய காட்டி பணம் பிரிக்கிற இந்த காலத்துல கத்தியை தெய்வமா நினைச்சு உழைக்கிறாரு. அம்மா தப்பா, அம்மா உங்க வேற ஆயுதம் நான் எவ்வளவு சொல்லி கேட்காம கழுத்து அர்த்தத்துக்காக கத்தியோட குளத்துல இறங்கிட்டாருமா. நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இதை தவிர ஒரு வழி தெரியல முடியும். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, என்னைக்கு அவனை சலூன்ல கத்தியோட பார்த்தனோ
அப்பவே அவன் தான் உன் கழுத்துல தாலி காட்ட போறான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மலையேறி சாமி மட்டும் வர்றதுக்குள்ளார அவசரப்பட்டு குளத்துல இருக்கான் நான் எதிர்பார்க்கலாமா? ஐயோ பேசிட்டே இருந்தா எப்படி? யாராவது குதிச்சு காப்பாத்துங்களே. எனக்கு நீச்சல் தெரியாத, யாராவது இறங்கி மாப்பிள பாடி ஆடுங்க. எங்க உங்களுக்கு நீச்சல்? மாப்பிள இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணு ஆகலையா? ஓ, குளத்தை பார்த்தோம், நீங்க அந்த படிக்கு வந்துட்டீங்களா? மாமா, இந்த குளத்து பேரு குங்கும குளம். முருகனை நினைச்சுக்கிட்டு குளத்துல முங்கி எலுமிச்சு மரத்தை அறுத்து குங்குமத்தை கரைச்சோம்னா நம்ம மனசுல நினைச்ச காரியம் நடக்கும்னு சொன்னாங்க. அதான் உளுந்து ஜில்ல கரைச்சிட்டு காக்காணி ஜில்ல வெளில வரேன். என்ன நினைச்சு கரைச்சிங்க மாப்பிள? இப்ப இந்த மாப்பிள்ளு கூப்பிட்டீங்கல்ல, அதை நினைச்சுதான் மாமா கரைச்சேன். இப்ப நான் உங்களை மாப்பிள்ள கூப்பிட்டேன். என்ன மாமா இப்பதான் கூப்பிட்டீங்க? அத்தா என்ன மாப்பிள்ள கூட்டாடல? வலி ஒப்ப என்ன மாப்பிள்ள கூட்டாடல? என் மாப்பிள்ள கூப்பிட்டீங்க? கூப்பிட்டா அங்க உங்களுக்கு எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. சீக்கிரம் கிளம்புங்க.